இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் நாள்தோறும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி அரசிற்கு எதிராக கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இலங்கையில் வாழ வழியின்றி அகதிகளாக ஏற்கனவே 2 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் தமிழகம் வந்துள்ளனர். இதையடுத்து இலங்கை கடற்படையின் அதிதீவிர ரோந்து காரணமாகவும் இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து பணி காரணமாகவும் அகதிகள் வருகை தடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தனுஷ்கோடி அடுத்த கம்பிப்பாடு கடல் பகுதியில் இலங்கையிலிருந்து அகதிகளாக 4 பேர் வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு மரைன் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தியதில் அகதிகளாக வந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் என தெரிய வந்தது. இவர்கள் 4 பேரும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தலைமன்னார் வந்து அங்கிருந்து ஃபைபர் படகில் தனுஷ்கோடி வந்து தஞ்சமடைந்தது தெரிய வந்தது. வேற ஏதாவது கூலி தொழில் செய்யணும்னா அதுக்கும் கரண்டிட்டு சீமெண்ட் இருக்கு. எங்க போறோம்னு ஒன்றும் தெரியல. ரெண்டு நாளைக்கு இருக்கா நான் கடல் தொழில நம்பிடுறேன். என்ன இல்லாட்டி எங்க போறோம் கூலி தொழில் போது நிறைய வண்டி வந்து சாப்பிடுறோம். எங்க இந்த கிளம்பி எத்தனை கிளம்பி யார் நாளத்துல இருந்து பஸ்ல இருக்கிறாங்க. 10 மணிக்கு அவங்க போன போனாங்க. அங்கிருந்து வந்து இறங்கி தானாங்க. இதையடுத்து மண்டபம் மரைன் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்திய பின்னர் மண்டபம் அகதிகள் முகாமில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.